தமிழர்களுடைய கலாச்சாரத்தை போற்றுகின்ற செங்கோல். செங்கோல் தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி பரிபாலனம் செய்யும் பொழுது இந்த ஆட்சி நேர்மையான ஆட்சியாக இருக்க வேண்டும், இந்த ஆட்சி நீதிநிலை தவறாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு சோழர்கள் பயன்படுத்திய அந்த செங்கோல். உங்களுக்கு சோழர்கள் பற்றி நாம் பல சிறந்த ஆட்சியை கொடுத்தவர்கள் சோழர்கள். இந்தியாவில் மட்டும் ஆட்சி செய்தவர்கள் இல்லாமல் தெற்காசியா முழுவதும் சென்று அவர் பல நாடுகளில் நம்மளுடைய தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் அங்கெல்லாம் விரிவு செய்து ஆட்சி செய்தவர்கள். அப்படிப்பட்ட சோழர்கள் ஆட்சியில் இந்த செங்கோல் ஒரு மிக சிறந்த இடம் பிடித்தது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய ஆதீனங்கள் இந்த செங்கோலை பயன்படுத்தி, ஆதீனங்கள் மாறும் பொழுது அந்த ஆதீனங்கள் அந்த செங்கோலை வைத்து கொண்டு அந்த ஆதி நிலை தருமாறாமல் நீதி தவறாமல் இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட அந்த செங்கோலை சுதந்திரம் அடையும் பொழுது திரு மவுண்ட்பேட்டன் அவர்கள் இந்த ஆட்சி மாற்றத்திற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போதைய திரு ராஜாஜி அவர்கள் சோழர்களினுடைய பெருமையை சொல்லி நேரிடத்தில் சொல்லி இந்த செங்கோல் ஆட்சி மாற்றத்திற்கு சரியாக இருக்கும் என்று வேதங்கள்லாம் முழங்கி தமிழ் திருவாசகங்கள்லாம் முழங்கி அந்த செங்கோலை அப்போ கொடுக்கப்பட்டதை இந்தி கூட்டணிக்காரங்க அதை கொண்டுட்டு போய் அகமதாபாத்தில் ஒரு மியூசியத்தில் வச்சிட்டாங்க. ஆனால் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இப்படிப்பட்ட அந்த செங்கோல் எங்கிருக்கிறது என்று தேடி அந்த செங்கோலை நம்மளுடைய புதிய பாராளுமன்றம் கட்டின உடனே இந்த ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு பாரதத்தில் நம் இந்தியாவினுடைய காலனி மனோபாவத்துட்டு வெளியில் வந்து வெள்ளைக்காரர்களுடைய மனநிலையிலேருந்து வெளியில் வந்து நமக்கான ஒரு பாராளுமன்ற கட்டிடம், இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை ஒழிக்கின்ற பாராளுமன்ற கட்டிடம், இந்த பாரத தேசத்தினுடைய பண்பாடை பிரதிபலிக்கின்ற இந்த பாராளுமன்ற கட்டிடத்தில் செங்கோலை வைத்தார்கள். அந்த செங்கோல் வைக்கும் பொழுது சாதாரணமாக வைக்கவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஆதீனங்களும் இங்கே வந்து அத்தனை ஆதீனங்களும் புடைசூழ வேதங்கள் முழங்க தமிழில் திருவாசகங்கள் முழங்க அந்த செங்கோலை நிறுவி தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். செங்கோல் மட்டுமல்ல, அதே போல் தமிழர்களுடைய பண்பாட்டை தமிழர்களுடைய கலாச்சாரத்தை இணைக்கும் விதமாக காசி தமிழ் சங்கமாயம் இரண்டு முறை நடத்தினாங்க. அது மட்டுமல்ல காசி தமிழ் சௌராஷ்டிரா சங்கமம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் இதில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தமிழுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், தமிழை போற்றி கொண்டிருக்கிறார்கள், தமிழனுடைய பண்பாட்டை போற்றி கொண்டிருக்கிறார்கள். திருக்குறளில் கூட செங்கோலை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வள்ளலார் அவர்கள் செங்கோலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி இந்த இப்படிப்பட்ட செங்கோலை அவமரியாதை செய்த சமாஜ்வாதி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் பி சௌத்ரி அவர்களுக்கு திரு ஆர் கே சௌத்ரி அவர்களுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்து கொள்வதோடு இதற்கு துணை போகிற இந்தி கூட்டணி அது திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் அவர்கள் தமிழர்களை அவமதிக்கிறார்கள், தமிழ் பண்பாட்டை அவமதிக்கிறார்கள், தமிழர்களுடைய கலாச்சாரத்தை அவமதிக்கிறார்கள். இதை தமிழர்களாக நாம் யாரும் வேடிக்கை பார்க்க முடியாது. இது தமிழனுடைய மாண்பிற்கு ஒரு இழுக்காக தான் இது இருக்கிறது. தமிழர்களினுடைய மாண்பை போற்றுகின்ற அந்த செங்கோலை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அருகதை எந்த இந்திய கூட்டணியை சேர்ந்த ஒருவருக்கு கூட அந்த அருகதை கிடையாது. செங்கோல் தமிழர்களுடைய மரபு, செங்கோல் தமிழர்களுடைய பெருமை, செங்கோல் தமிழர்களுடைய ஆட்சி மாண்பு நீதிநெறி தவறாமல் நீதி தவறாமல் இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த செங்கோல். இந்த செங்கோலை பாராளுமன்றத்தில் வைத்து நமக்கு பெருமை சேர்த்த பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். செங்கோல் வந்து ப்ரீஃப் இன் இங்கிலீஷ் ஆல்சோ ஒன் சில் க்வெஸ்சன் சார். செங்கோல் வந்து மன்னராட்சியோட முறை தான், ஆனால் வந்து அரசியலமைப்பு சட்டம்ன்றது தான் ஜனநாயகபுரமான ஒரு விஷயம், அதுதான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. நீங்கள் மன்னராட்சியில் அப்படின்றது கிடையாது. இந்த செங்கோல் நீதி நேர்மை தவறாமல் இருப்பதற்கு,
இந்த செங்கோல் நடுநிலையமான ஆட்சி தருவதற்கு, இந்த செங்கோல் எந்த பக்கமும் சாயாமல் இருப்பதற்கு, இந்த அரசாங்கம் ஒரு ஜனநாயக அரசாங்கம், மக்களுக்கு நீதியை கொடுக்கின்ற அரசாங்கமாக இருக்கிறது. அதனால தான் நாம் செங்கோலை வைத்திருக்கிறோம். செங்கோல் தொட்டி வணங்கின உடனே இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கூட பார்த்தீங்க, செங்கோலை எடுத்துட்டு போய் தான் ஜனாதிபதி அவர்களை வரவேற்று கொண்டு வந்தார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வணங்கினார். 2014 ஆட்சி எடுக்கும்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னுடைய புனித நூல் அப்படின்ட்டு வணங்கி எடுத்தார். 2019 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வணங்கி எடுத்தார். 2024 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வணங்கி எடுக்கிறார். இதில் செங்கோல் என்பது தமிழர்களினுடைய ஆட்சி பரிபாலனத்தை பிரதிபலிக்கிற, தமிழர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பெருமை சேர்க்கின்ற இந்த செங்கோல், அந்த செங்கோலை இங்கே நிறுவி நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறது நம்மளோட பிரதமர். அதை தான் நாம் இங்கே பார்க்க வேண்டும். நன்றி.